இதெல்லாம் செம்மையா கொட்டி தீத்துக்கிட்டு இருக்கு. ஹே காய்ஸ், இங்க ஒரு ஆள் சமைச்சிக்கிட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மனஸ் வித் மஹி. சோ மலையோட நான் இன்னைக்கு வந்து vlog ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, என்ன அதே டி-ஷர்ட் ஒரே நாள்ல எடுக்கிறேன். எல்லாம் வந்து ஒரே நாள்ல அப்படி அப்படி மாத்தி மாத்தி எடுக்கிற வீடியோஸ் தான். ஓகேவா? அதனால நான் குளிக்கலாம் நீங்க நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் நினைப்பமா? சரி ஓகே. நான் வந்து இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி வந்து என்னன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறேன். வெஜ் பிரியாணி வந்து சீரகம் அரிசியில தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ பட்டை சோம்பு இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னொரு மீட்டிங் இருக்கு 1:30, அதுக்குள்ள நம்ம வந்து சமைச்சு முடிக்கணும். ஸோ அதனால அவசரமாக செஞ்சுட்டு இருக்கேன். பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, தனியா பேசிட்டு இருக்கு. சோ எமர்ஜென்சி அப்படின்னு ஏதோ. எமர்ஜென்சிக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட் வாங்கி வச்சிருக்கேன், அது நல்லா யூஸ் பண்ணுவேன். டைம் இருந்ததுன்னா நான் அரைச்சே போடுவேன், ஏன்னா என்னதான் இருந்தாலும் அரைச்சு போட்டால் தான் டேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக வச்சுருக்கேன். அதே வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. வெஜிடபிள் போட்டு பிரியாணி போட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்துடும். ஹலோ, நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு கீ வேணும்னா கீயும் சேர்த்துக்கலாம். ஆயில் போட்டுட்டு பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் வந்து அப்புறம் சின்னதாக அந்த கல்பாசி இருக்கும்ல அது வந்து கொஞ்சமாக தான் போடுவேன், அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அது போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கேரட்டு பீன்ஸு. உருளைக்கிழங்கு வந்து போடுவாங்க, நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல, வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக அதில் தயிர் சேர்த்துட்டு அப்புறம் நான் பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஆச்சி பிரியாணி மசாலா வெஜிடபிள் பிரியாணிக்கு நான்வெஜ்ஜுக்கும் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வைக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். உப்பு சேர்த்துட்டு இதோ இது ஆச்சி பிரியாணி மசாலா. ஸோ அந்த பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனியே காணும், ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க கேள்வி கேட்குறதுனால நீ கேட்கக்கூடாது சரியா? அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அரிசி பருப்பு செய்யும் போது அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க எவ்வளோ குவான்டிட்டின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அரிசி பருப்பு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நான் 3 கப்பு 2 கப் 2.5 கப்பு ரைஸு, 1/2 கப்பு தோரம்பு இருக்கு, 3/4 கப்பு கூட தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன், 3/4 கப்பு தோரம்பருப்பு, 2/2 கப்பு அரிசி. மொத்தமாக சேர்த்து ஒரு 3.5 வரும், 3/4 கப்பு. அதுக்கு வந்து நான் தண்ணி அளவாக சேர்த்தேன், ஒரு 7 to 8 டம்ளர் தண்ணி சேர்த்தேன். ஸோ அதுதான் அளவு. இப்போ வந்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஸோ 3 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். 1 கப்புக்கு 1/2 கப்பு 1/2 கப்புக்கு 2.5 கப்பு அப்படின்னு. ரைஸா? இதுக்குதான் எங்கள் பசங்களுக்குலாம் இந்த பிரச்சனையே இல்லை தெரியுமா, 1 கப்பு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றினா போதும். இதெல்லாம் கேட்டு கெட்டு போகாதீங்க, எடுக்கிற நல்ல பசங்களுக்கும் பார்க்குற நல்ல பசங்களையும் கெடுக்காது. ஸோ நான் வந்து சொன்ன அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைஸ் 3 கப்பு, தண்ணி வந்து 4.5 கப்பு, 1 கப்புக்கு 1.5. அதுக்கப்புறம் மிக்சரு சைட் டிஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டேன், இதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுருவேன். ஏதோ சொல்ல மறந்துட்டாங்களா? என்ன சொல்ல மறந்தீங்க? கொத்தமல்லி புதினா சேர்க்கணும், நான் அது இன்னும் சேர்க்கல, என்கிட்ட இல்லை, வாங்கிட்டு வரல. ஸோ அதனால அது போடாட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்ப நீ இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க இதெல்லாம் போடாம அதெல்லாம் போடுவேன் இருந்தா போடுவேன் இன்னைக்கு இல்ல நானே மீட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்கறனால இருக்கறத வச்சு செஞ்சுருவோம் அப்படினு நான் செய்றேன் இன்னைக்கு மீட்டிங்ல என்ன டாபிக் பேசுனீங்க அப்புறம் வேலை இல்ல ஜாப்ல இருந்து போயிட்டு இருக்கு ஓ என்னோட டயலாக் எனக்கே சொல்லி டைவர்ட் பண்றியா இருக்கட்டும் ஆனா என்னதான் நடந்தாலும் அந்த கொண்டையை மறக்க மாட்டேன் பாப்பா நீ மாத்த மாட்டேன் அப்படியே தான் இருக்கும் ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சீரக சம்பா ரைஸ் தான் சேர்க்குறேன் நான் என் கண்ணுக்கு மட்டன் கொதிக்கிற மாதிரியே இருக்குதுமா தெரியும் புரட்டாசியில் அப்படிதான் தெரியும் புரட்டாசியில் காய்கறி கூட மட்டன் சிக்கன் மாதிரி தான் தெரியும் இப்போதான் பரத் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாங்கல அங்கே பர்கர் சாப்பிட்றாங்க அதான் பரத் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கான் வாங்கலாம் அங்கே பர்கர் சாப்பிட போவோம் ஷவர்மா இங்கே சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு வம்பெடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்ண யாரெல்லாம் பொரட்டாசி சாப்பிடாம இருக்கீங்க எங்களை மாதிரி தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க யார் தட் இஸ் நாட் தண்டனை சரி சரி ஓகே யாரெல்லாம் வந்து பொரட்டாசி மாதம் அப்படி சாப்பிடாம இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஐம்புலன்களையும் அடக்கி நாங்க வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடாம இருக்கோம் மஹி கேமரா முன்னாடி தான் இப்படி கேமரா பின்னாடி எப்படி தெரியுமா இருப்பா அந்த வடிவேல் சார் ஒரு படத்துல வாயில பிளாஸ்டிக் ஒட்டிட்டு இருப்பாரு எக்ஸ் போட்டு இப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி உட்காந்துருப்பா சண்டையெல்லாம் பக்கத்து வீட்டுல ஸ்மெல் வரும்ல நீ இப்படி உட்காந்துருப்பீல்ல ஐயோ பக்கத்து வீட்டுல எல்லாம் நியாயத்துக்கு சமைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் புரட்டாசி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல தோணு கதவை தட்டி உங்களுக்கு எல்லாம் புரட்டாசி இல்லையா மீன் ஸ்மெல் வருது சிக்கன் ஸ்மெல் வருது அதனாலதான் எங்களுக்கு வேற வழி இல்லாம அட்லீஸ்ட் வெஜிடபிள் பிரியாணியாவது செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன் சரிங்க கூட அம்மா அங்க சாப்பிடுவீல அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு தான் இப்ப கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் கைஸ் நான் தம் போடலாம்னு நினைச்சேன் பட் டைம் இல்லை ஸோ அதனால இப்போ மூடி வச்சு இதை வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் நீங்களும் குக்கரில் செய்கிறதா இருந்தால் தண்ணி அளவாக சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் விடுங்க ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுலேயே அந்த ஹீட்லேயே வந்து அது வெந்துடும் என்ன பண்ணலாம்னு நினச்சேன் தம் போடலாம்னு நினச்சேன் இப்போ யார் பசங்களுக்கு எடுக்கிறது நானா நீயா Not this. So guys, மழையும் நின்றுச்சு நம்மளோட குக்கர் ஸ்டீமும் இல்ல இல்ல நான் அதுக்கு ஷாக் ஆகல நீ சொல்லி முடிச்சனா நான் இதை சொல்லலான் இருந்தேன் இதே டைலாக மழையும் நின்றுச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலான் இருந்தோம் அதே சொன்னியா மழை ஸ்டார்ட் ஆகும் போது நான் குக் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இப்போ மழையும் நின்றுச்சு நம்ம ஸ்டீமும் வந்து இறங்கிடுச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குங்க ரெடி நம்ம பிரியாணி வாவ் பாத்தியா சேர வச்ச அவர் எங்க சேர வச்சார் நீனே வந்து சேர்ந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் கிட்ட ஸோ அவ்வளோதான் நம்மளோட சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரெடி இப்போ வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம் பசியில் இருந்தால் நான் இப்பெல்லாம் பேசுவேன் அதனால சீக்கிரம் வச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம் ஓகே அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா எஸ் அப்படியே அம்மாவுக்கு வந்து இந்த பிரியாணியை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் டெம்ட் பண்ணிட்டு இருக்குது என்னையே நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து பிரெட் வந்து ஃப்ரை பண்ணி போட்டா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் ஆனா பிரெட் இருக்குல்ல ஆமா தெரியும் இந்த பாப்பா என்ன எப்போதும் இப்படிதான் ஏமாத்தும் ஆனால் ஒரு தடவை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கு நீ பிரெட் எல்லாம் போட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்கு ஸோ கைஸ் நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ரெகுலரா இலா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஸ்டால எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமே வந்து எங்களுக்காக எங்ககிட்ட பேசணுங்கிறக்காக தான் ஓப்பனே பண்ணேன்னு சொன்னாங்க சீரியஸ்லி ஆமா நான் கூட பார்த்தேன்
ஸோ அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் சிங்கராமா திருநெல்வேலியில் இருக்காங்க. ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணி கூட பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுகிறது. எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து நிறைய சாங்ஸ் வந்து ரெண்டு மூணு சாங்ஸ் டெடிகேட் பண்ணி பாடிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க என்ன பாட சொல்லி. நான் வந்து ரொம்ப சுமாராக தான் பாடுவேன். சூப்பர் சிங்கர்லாம் கிடையாது, சுமார் சிங்கர் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் மட்டும்தான் நல்லா பாடுவேன். எனக்கு நல்லா வர்ற சாங்ஸ் மட்டும்தான் பாடுவேன். அதனால் இன்னைக்கு வந்து பாடிலான்னு இருக்கேன். ஸோ பயமெல்லாம் பயம் இல்லை அப்படின்னா கேளுங்க. யாராவது பயப்படுறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட ஃபேவரட் சாங். இதுதான் ஓரளவுக்கு எனக்கு நல்லா பாட வரும். ஸோ அதே நான் பாடிடுறேன். யாரும் எந்திரிச்சு ஓடிடாதீங்க. கண்ணிமைகள் கை தட்டியே உன்னை மெல்ல அழைக்கிறதே, உன் சேவையில் விழவில்லையா, உள்ளம் கொஞ்சம் வலிக்கிறதே, உன்னருகே நான் இருந்தும் உண்மை சொல்ல துணிவு இல்லை, கைகளிலே விரலிருந்தும் கைகள் கோர்க்க முடியவில்லை, உன்னை எனக்கு பிடிக்கும் அதை சொல்வதில் தானே தயக்கம், நீயே சொல்லும் வரைக்கும் என் காதலும் காத்து கிடக்கும், தினம் தினம் கனவினில் வந்துவிடணும் திருமண அழைப்பிதழ் தந்துவிடு, மழை நின்ற பின்பும் தூறல் போல உனை மறந்த பின்பும் காதல், அலை கடந்த பின்பும் ஈரம் போல உனை பிரிந்த பின்பும் காதல், எனக்கும் காதல் பிறந்திருக்கே அதற்கோர் பேர் வைக்கட்டுமா, எனக்குள் இதயம் தனித்திருக்கே அதை உன்னுடன் சேர்க்கட்டுமா. அப்புறம் இன்னொரு சாங் கூட எனக்கு நல்லா வரும். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாயிருந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தரவே பிறந்து வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே. ஸோ கவிதா அக்கா, நான் வந்து பாடிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கைஸ், இதோட இதுக்கு மேலே வந்து நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து இதோட முடியுது. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து மோர் வீடியோஸ் மோர் டிஃப்ரெண்ட் விலாக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ். டேக் கேர், பாய்.